சங்கீதங்களின் புஸ்தகம் 94:18 நமக்கு தெரிந்த ஒரு அருமையான வேத வசனம். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபையே என்னை தாங்குகிறது. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பல நேரத்தில் நம்முடைய கால்கள் தள்ளாடுகிறது காரியங்கள் வரக்கூடும், அதை அவர் தள்ளாட ஒட்டாமல் தாங்குவார். அது மாத்திரமல்ல, பல நேரத்தில் நாம் நம்முடைய கால்கள் சறுக்குகிறது போல சூழ்நிலைகள் வரும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தின் பாதையில் கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்பொழுது சில நேரம் நீங்கள் நடக்கும்போதே சறுக்குறது போல சந்தித்திருப்பீர்கள். சிலர் ஓடும்போது சறுக்குவார்கள், சிலர் நிற்கும்போதே சறுக்கி விழுந்து விட்டேன்னு சொல்வார்கள். அப்படி சறுக்கி விழும்பொழுது மரித்து போனவர்கள், மரணத்தை சந்தித்தவர்கள் கூட உண்டு என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கால் சறுக்குகிறது என்பதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லை. சிலர் வயதானவர்கள், ஒருவேளை சுகவீனத்தில் இருக்கிறவர்கள் கால் சறுக்கும் பொழுது ஐயோ, எல்லாரும் உடன் இருப்பவர்களெல்லாம் பயந்து போவார்கள். ஐயோ விழுந்துடாதீங்க, விழுந்துட்டீங்களா என்று சொல்வார்கள் இல்லையா? கால் சறுக்கும் பொழுது எப்படியாகிலும் சமாளித்து நிற்க முயற்சி பண்ணுவார்கள். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற காரியங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம். அந்த விதமாக நம்முடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள், அது ஒருவேளை லிட்ரலாக கால் சறுக்கிறதா கூட இருக்கலாம், அல்லது நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய காரியங்களுக்காகவும் நம்முடைய வெற்றிகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒரு ஸ்டெப் நாம் எடுத்து வைக்கும் பொழுது, ஒரு நடை நாம் நடக்கும் பொழுது அதிலே சறுக்குதல் வந்தால் அது எவ்வளவு கஷ்டம். ஒருவேளை கால் சறுக்கிறது என்று சொன்னால் எப்படியாக தடுமாறி நின்று விடலாம் என்று நினைக்கிறவர்கள் கூட இப்படி தங்களுடைய காரியங்களில் சறுக்குதல் வரும்பொழுது மனம் சோர்ந்து போகிறார்கள், மனம் களைத்து போகிறார்கள், இழைத்து போகிறார்கள், அதை குறித்து புலம்புகிறார்கள். அப்படிப்பட்ட பலருடைய புலம்புதலின் சத்தங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களிடத்தில் ஃபோன் கால் பண்ணுகிற உங்களில் நீங்கள் கூட ஒருவேளை அநேகர் ஃபோன் கால் பண்ணினதில் நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கக்கூடும். அநேகர் ஃபோன் கால் பண்ணுகிறார்கள், அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி நினைக்கல சிஸ்டர், இப்படி ஒரு முடிவு வரும் என்று நினைக்கவில்லை, நாங்கள் தொடங்கினோம் ஆனால் சறுக்கி போனது போல் ஆகிவிட்டது. பலர் சொல்லுவாங்க, சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், பிஸ்னஸ் வளருன்று நாங்கள் பார்த்தோம், வளர்றது மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது சறுக்கி கொண்டு போகிறது. ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட பாதையில் போகக்கூடும், ஒருவேளை நீங்கள் கூட அந்த பாதையில் கடந்து போகக்கூடும். ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்கியிருக்கலாம், ஒரு வேலையை தொடங்கியிருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களை தொடங்கியிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக படிப்பின் காரியத்திற்காக தொடங்கியிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு நீங்கள் ஒரு சறுக்குதலை சந்தித்து இருக்கக்கூடும். இந்த புதிய வருஷத்திலும் கூட ஒரு புதிய நன்மை எனக்கு கிடைக்கும், புதிய காரியத்தை செய்யலாம் என்று நீங்கள் தொடங்கியிருப்பீர்கள். அதில் ஒரு சறுக்குகிறது போல இருக்கலாம். அதனால் மனதளவிலே நீங்கள் சொல்வீர்கள், ஐயோ என்ற உள்ளம் சோர்ந்து போகிறது, எனக்கு இந்த சறுக்குதலிலிருந்து நான் எப்படியாகலும் சரியாக வேண்டும் என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் கால் சறுக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு ஒரு தூணாக துணையாக ஒரு காரியம் இருந்தால் எவ்வளவு சந்தோஷமோ, அதை காட்டிலும் தேவனுடைய கிருபை உங்களுக்கு தூணாக துணையாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தரிடத்தில் சொல்றார், உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் தன் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போவது இல்லை. சறுக்குதல் வரலாம் சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய எந்த காரியத்திலும் சறுக்குதல் வருகிறது என்று நினைக்கிறீர்களா? வரலாம். ஆனால் தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். ஆண்டுடைய கிருபை நல்லது, அது அருமையானது, அது மனுபுத்திரர்கள் அதன் நிமித்தமாய் அவருடைய சிட்டைகளின் கீழ் வந்து அடைகிறார்கள். கர்த்தருடைய கிருபை அது நமக்கு போதும். அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். இயேசு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். ஆம் பிரியமானர்களே, பலத்தால் இடை கட்டுகிறவர், வழிகளை செவையாக்குகிறவர் தம்முடைய கிருபையினாலே பலவீனத்திலே அவருடைய பலனை பூர்ணமாய் விளங்க பண்ணுவார். அவருடைய அந்த கிருபை உங்களை தாங்கும் பொழுது உங்கள் கால் சறுக்குவதில்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த விஷயத்தில் கால் சறுக்குகிறது போல் இருக்கிறது என்று மனதளவில் சறுக்குதலை சந்தித்தவர்கள் இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது பிரதர் சிஸ்டர், ஆண்டுடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. பயப்படாதீங்க, அந்த தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த கிருபைக்குள்ளுங்க நீங்கள் உங்களை மூடி மறைத்துக்கொள்ள, அந்த செட்டைகளின் கீழ் நீங்கள் அடைக்கலமாக இருங்கள். அவருடைய கிருபையின் செட்டைகள் உங்களை மூடி மறைத்துக்கொள்ளும்,
பாதுகாக்கும். ஹல்லேலூயா. கால் சறுக்குகிறது என்ற சூழ்நிலை வரும்பொழுது மான் கால்களைப் போல் நம்முடைய கால்களை மாற்றுகிறவர் அந்த சறுக்குதலுக்கு நம்மை தப்புவிப்பார். அந்த சறுக்குதலுக்கு பதிலாக அவருடைய கிருபையினால் தாங்கி தூக்கி நம்மை உயர்தலங்களிலே நிறுத்துவதற்காய் நம்மை சுமந்து செல்வார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியம் ஆண்டவர் நம்முடைய மான் கால்களைப் போல் நம்முடைய கால்களை மாற்றுவதற்கு நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார். நம்முடைய கால் சறுக்கும் பொழுது கிருபையினால் தாங்குவார். மூன்றாவதாக பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் நமக்கு அறிந்த வேத சத்தியம் அல்லவா? அன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த சங்கீதங்களை வாசித்து தியானித்து ஒவ்வொரு முறையும் பலர் சொல்லுவாங்க, இதை நான் தியானித்து இந்த 91 சங்கீதத்தை தியானிப்பதன் மூலமாய் இத்தனை பாதுகாப்பு என்றெல்லாம் சொல்வார்கள். அதில் சொல்லியிருக்கிற 11-12 வசனம் நாம் அறிந்த வார்த்தை அல்லவா? அவர் நமக்காக தூதர்களை கட்டளையிடுகிறார். நம்முடைய வழிகளிலே நம்மை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிடுகிறார். அந்த தூதர்களை கட்டளையிடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, 12 வசனம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே உன்னை சுமந்து அவர்கள் போவார்கள், உன்னை தூக்கி கொண்டு போவார்கள், உன்னை பாதுகாப்பாய் கொண்டு போவார்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது இல்லையா? கால்கள் அந்த நம்முடைய கால்கள் இடறக்கூடாது. ஒரு கல் கூட நம்முடைய பாதத்துக்கு கிட்ட வந்து நம்மை தள்ளாட விட்டுறக்கூடாது, ஒரு இடறுதல் வந்துடக்கூடாது என்பதாக தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆம் பிரியமானங்களே, பலத்தால் இடைக்கட்டுகிறவர், வழிகளை செவையாக்குகிறவர், மான் கால்களைப் போல் நம்முடைய கால்களை மாற்றி நம்மை உயர்த்தலங்களில் நடத்துகிறவர் நமக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். நீங்கள் போக வேண்டிய தூரம் எவ்வளவு அவருக்கு தெரியும், நீங்கள் போகிற பாதை எப்படிப்பட்டது என்று தெரியும். அதற்கான தூதர்களை அவர் கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இஸ்ரவேல் மக்களுக்காக தம்முடைய தூதனானவரை அனுப்பினார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி தூதனானவரை முன்னும் பின்னும் அனுப்பினார். தம்முடைய தூதர்களை பரிசுத்தவான்களுக்கு அவர் அனுப்பினார். அவர் அப்படிப்பட்ட தேவன். தம்முடைய தூதர்களை நமக்காக பணிவிடை ஆவிகளாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் நிமித்தமாய் வைத்திருக்கிற கர்த்தர் நமக்கென்று ஒரு தேவ தூதரை எப்பொழுதும் அனுப்புகிறார். நமக்காக அநேக காரியங்களை அவர் செய்வதற்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட அனுபவமுள்ள அருமையான வாழ்க்கை, பாக்கியமான வாழ்க்கை தேவனுடைய ஜனங்களுக்கு. யோசித்து பாருங்கள், தேவனாகி கர்த்தர் இரவும் பகலும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவ தூதர்களெல்லாம் பரலோகத்தில் அவரை துதித்து கொண்டிருக்கிற அருமையான ஒரு மகிமையான தேவன் தம்மை நம்புகிறவர்களுக்கு தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், என் பிள்ளையுடைய பாதம் கல்லில் இடறக்கூடாது, என் பிள்ளைக்கு அது தடையாக இருக்கக்கூடாது என்பதாக தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த விதமாக இன்றைக்கும் உங்கள் காரியங்களிலே தடைக்கல்லை சத்ரு வைத்திருக்கிறானா? ஐயோ, எனக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் இப்படி ஒரு தடையான காரியம் வந்துவிட்டது, இந்த மனிதன் மூலமாக, இந்த மனுஷி மூலமாய், இந்த நபர் மூலமாக, இந்த காரியம் மூலமாக எனக்கு இந்த தடை வந்துவிட்டது என்று சொல்லுகிறீர்களா? என் வெற்றிக்கு தடையாக இந்த கல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? என்னுடைய பாதைக்கு இது தடையாக இந்த கல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு எனக்கு இடறுதலான காரியத்தை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? பிரியமானவர்களே, எந்த இடறலை சத்ரு உங்களுக்கு கொண்டு வர பார்த்தாலும் சரி, உங்களுக்காக தூதர்களை அனுப்பி அந்த கல்லை அகற்றி போட்டு அந்த கல் உங்கள் பாதத்தில் மோதாதபடி காக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் காரியம் வாய்க்கும், உங்கள் காரியங்கள் நன்மையாய் மாறும், உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும். எந்த தடையும் உங்களுடைய காரியத்தை தடுக்க முடியாது. தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் வைத்திருக்கிற வெற்றியை, தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தை ஒரு சத்ருவாலும் தடுக்கவே முடியாது. எந்த இடரல் காரியத்தையும் கொண்டு வந்து தடுக்க முடியாது. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் உங்களுக்காய் தூதரை அனுப்பி உங்கள் கால் இடராதபடி அவர் காத்து கொள்வார். ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். என் கால்களை இடராதபடி காக்கிறவரே, தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவரே என்று சொல்லி நன்றி சொல்லுங்கள். அந்த உன்னதமான தேவனுடைய மறைவு சர்வ வல்லவரின் நிழலுக்குள்ளே நீங்கள் அமர்ந்திருந்து அவரை துதியுங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அல்லேலூயா. கடைசியாக 4வதாக பாருங்கள், அவர் என்ன செய்வார்? தூதர்களை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை கால்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் அப்படியே கைகளிலே தூக்கிட்டு போவாங்களாம். அப்படி செய்கிற ஆண்டவர் நீதிமொழிகள் 3 அதிகாரத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா?
அதில் 25-26 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருப்பார், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். பிரியமானவர்களே, உங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கும்போது உலகத்தில் வருகிற சடுதியான திகில்கள், அநேக அஞ்சத்தக்க பண்ணுகிற, அஞ்சும்படியாக பயப்படும்படியாக பண்ணுகிற பல காரியங்கள், பாழ்கடிப்புகள் வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இது கடைசி காலம், ஆண்டவர் இயேசுவின் வருகை சமீபமாகிவிட்டது. எனவே உலகத்தில் மகா பயங்கரங்கள் வருகிறது. கடைசி நாட்களிலே லூக்கா 21 சொல்லப்பட்ட கடைசி கால சம்பவங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான இயற்கையின் பேர் இழப்புகள், பாவங்கள், பல காரியங்கள் ஒவ்வொரு பக்கமும் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? அந்திகிறிஸ்துவின் காரியங்கள் எத்தனை, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், எத்தனையோ வருகிறது. பாழ்கடிப்புகள், அஞ்சம் பண்ணுகிற காரியங்கள், சடுதியான திகில், திடீர்னு ஒரு திகில். ஐயோ, சில சம்பவங்கள் கேள்விப்படும்போது, இப்படிப்பட்ட மரணம், இப்படிப்பட்ட விபத்து என்றெல்லாம் சொல்லும் பொழுது சடுதியான திகில். வருகிற கடைசி காலம்தான். ஆனால் சடுதியான திகிலும் பாழ்கடிக்கு போல அஞ்ச பண்ணுகிற காரியங்களும் வந்தாலும் நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால்களை சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆமேன். உலகத்தில் வரக்கூடிய காரியங்களிலே வருகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளின் ஆதிக்கங்கள், வஞ்சகங்கள், எந்த இருளின் அதிகாரங்கள், பயங்கரங்கள் எது வந்தாலும் சரி, இருள் ஜனங்களை மூடும், காரிருள் எல்லாம் பூமியை ஜனங்களை மூடிடும்படியாய் வரக்கூடும். ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், கர்த்தர் உண்மையில் வெளிச்சமாயிருப்பார், கர்த்தருடைய வெளிச்சம் உண்மையில் இருக்கும், கர்த்தருடைய மகிமை உன்மூலமாய் வெளியரங்கமாகும். ஆமேன். நீ எழும்பி பிரகாசிப்பாய், உன்னுடைய ஒளி வந்துவிட்டது என்பதுதான் ஆண்டு சொல்வார். ஆம் சகோதரனே, சகோதரியே, எந்த இருள் வந்தாலும் பயப்படாதீங்க, எந்த பாழ்கடிப்பு வந்தாலும் பயப்படாதீங்க, எந்த திகிலுக்கான காரியங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் உங்கள் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார், அவர் உங்களை காப்பார், அவர் உங்கள் கால்களை மான்கால்களைப் போல மாற்றுவார். மாத்திரமல்ல, அவர் உங்களை உயர்தலங்களிலே நிறுத்துவார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 18:33 வசனத்தை திரும்ப பாருங்கள். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். உங்களுக்குன்னு ஒரு உயர்தலம் இருக்கிறது பிரதர், சிஸ்டர், உங்களுக்குன்னு ஒரு உயர்தலம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று உயர் ஸ்தானத்தை வைக்கிறார், உயர் தலங்களிலே வைத்திருக்கிறார், மேன்மையான ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்வடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், வாஞ்சையெல்லாம். எனவே அவர் உயர் தலங்களை வைத்து அதற்காக உங்கள் பாதங்களை அவர் பாதுகாத்து, தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து, அவர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து மாத்திரமல்ல, உங்கள் கால்கள் தள்ளாட ஒட்டாமலும், உங்கள் கால்கள் சறுக்காமலும் கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் பாருங்கள். எல்லாம் பாதுகாத்து கர்த்தர் உங்கள் கால்களை சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாத்து உங்கள் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உங்கள் உயர்த்தலங்களிலே உங்களை நிறுத்துவார். ஆமேன். உங்களுக்குன்னு வச்சுருக்கிற பெஸ்ட்டு பிளேஸ், உங்களுக்குன்னு வச்சுருக்க பெஸ்ட்டு பொசிஷன், அது யாராலும் மாற்ற முடியாது. அங்கே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அந்த உயர்ந்த அடைக்கலத்துக்குள் உங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கரங்களுக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். உன்னதமான மறைவு, சர்வ வல்லவர் நிழல் உங்களை விட்டு விலகாமல் உங்களை அவருக்குள் நீங்கள் அர்ப்பணித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட பேசுவார், உங்களை பாதுகாப்பார். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். கர்த்தர் ஜெபங்களுக்கு கட்டாயம் பதில் தருவார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை நோக்கி பார்த்தப்பா, அருமையான உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய வார்த்தைகளை தியானித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய கால்களை நீர் மான்கால்களைப் போலாக்குகிறவர். பலத்தால் இடைக்கட்டி வழிகளை செவ்வையாக்கி கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயர் தலங்களிலே நிறுத்துகிற தேவன், அதற்காக நீர் யாவற்றையும் செய்கிற கர்த்தரப்பா. ஆண்டவரே, கால்களை தள்ளாட ஒட்டாமலும், கால்கள் சறுக்கும் பொழுது அப்பா உடைய கிருபையினால் தாங்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கால்கள்
பாதம் கல்லில் இடராதபடிக்கப்பா தம்முடைய தூதர்களை கொண்டு நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டு தூதர்களுக்கு கட்டளையிட்டு தம்முடைய பிள்ளைகளின் பாதங்களை கால்களை பாதுகாக்கிறவர். தூதர்கள் கைகளிலே சுமந்து கொண்டு தூக்கி கொண்டு போகும்படியாய் பாதுகாப்பாய் உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் பாதுகாக்கிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடும். இயேசு சுவாமி, உடைய பிள்ளைகளுடைய கால்கள் எதிலும் சிக்கிக்கொள்ள கூடாதப்பா. எந்த திகிலான காரியங்கள் அன்றுவரே சடுதியான திகிலும் அன்றுவரே துஷ்ட மனிதர்களுடைய பாழ்கடிப்பும் வந்தாலும் சரி, எந்த துஷ்ட மனிதர்களாலே அஞ்சப்படுகிற காரியங்கள் வந்தாலும் சரி, ஒருவரும் அஞ்சாமல் தைரியமாக இருக்க பேசியிருக்கிறீரப்பா. எந்த இந்த கடைசி காலத்தின் எந்த விதமான அப்பா சடுதியான திகில்கள் துஷ்ட மனிதர்களுடைய பாழ்கடிப்புகள் எந்த விதமான அந்தகார இருளின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் நம்பிக்கையாயிருந்து உடைய பிள்ளைகளுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற கர்த்தராய் நீ கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த வேதனையோ எந்த விதமான பலவீனமோ சுகவீனமோ பிரச்சனையோ எந்த விதமான பிசாசின் கிரியைகளோ யாரையும் பயமுறுத்த முடியாதபடி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்தில் உடைய பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய பிரசன்னம் இறங்கட்டும், உடைய கரம் இறங்கட்டும் அப்பா. எல்லா பாழ்கடிப்புகள் துஷ்ட மனிதர்களுடைய பாழ்கடிப்புகள் எல்லா விதமான சடுதியான திகில்கள் விலகி போகட்டும், இருள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் எத்தனை இருளான காரியங்கள் வந்தாலும் உடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய வெளிச்சம் உதிப்பதாக, இந்த பிள்ளைகள் கால்களை மான் கால்களைப் போலாக்கி அவர்களுடைய உயர்த்தலத்தில் நீர் அவர்களை நிறுத்துவீராகப்பா. ஒவ்வொருத்தரையும் உயர்த்தும் இயேசு சுவாமி, உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும் அப்பா. இப்பொழுது எந்தெந்த விஷயத்தில் அவங்க தளர்ந்து போயிருந்தாலும் இப்பொழுதே தேவனுடைய கரங்களை அவர்களை தூக்கி சுமந்து அவர்களை உயர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வியாதி கட்டுகள் விலகட்டும், குடும்ப பிரச்சனைகள் நீங்கட்டும், சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.